ஹலோ அன்பு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈஸ்போர்ட்ஸ் இஸ் தமிழ். ஈஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் கேமிங் பற்றின அப்டேட்டாக தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஐஓடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்னுடைய செமிஃபைனல்ஸ்க்கு வந்து டேரெக்டாக இன்வைட் பண்ணாங்க, பட் ஆனால் வந்து அவங்களால குவாலிஃபை ஆக முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃப்ளிக்ஸ் அவங்களுடைய கோச்சு, ஆக்சுவலாக ஐஓடினுடைய கோச்சு, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமிங்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து டைம் ஸ்டெப் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பட் ஆனால் அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஐஓடினுடைய இஷ்யூ. ஸோ ஐஓடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேலரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ ஐஓடி வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்னுடைய ஃபைனல்ஸில் செமிஃபைனல்ஸில் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இன்டர்நெட் வந்து கரெக்டாக இல்லை, அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ரொம்ப லேகியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்டாக ஐஓடி டீம் வந்து குவாலிஃபை ஆகலை ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ 30% தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய கோச் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவங்ககிட்ட ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைமுக்கு வந்துட்டு அவங்களால அவங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் டிவைஸ் கிடைக்கல, சேலரி கிடைக்கல, இன்டர்நெட் இஷ்யூ இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அது மட்டும்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃப்ளிக்ஸ் அவங்களுடைய கோச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து ஆல்ரெடி வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. ஆல்ரெடி வந்து 10 நாள் வந்து டிலே ஆயிடுச்சு, இன்னும் வந்து அவங்க வந்து சேலரி கொடுக்கல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி வந்து லிஃப்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி கண்டினியூவாக வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து லிஃப்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு கூட சைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கு கூட சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆறுகள்லாம் வந்துட்டு அவங்களுடைய டைம் அவங்களுடைய பிஜிஎம்ஐனுடைய லைனப்பில் வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ வேறு ஆறு கிட்டே நாங்கள் போய் அப்ரோச்சும் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஐஓடியில் தான் இருக்கிறோம். ஸோ ஐஓடியினுடைய பார்ட் தான். ஸோ ஐஓடியினுடைய இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பணம் கொடுக்குறதுக்கு வந்து டிலே பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஐஓடியினுடைய ஓனர் வந்து அவங்க வந்து வேறு ஒரு சோர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்துட்டு இன்னும் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது கிடைச்சது அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லிஃப்ட் ஆகிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு அவங்களுடைய கோச் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐஓடினுடைய இன்விடேஷனல் டோர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு வில்லேஜ் ரீஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷனல் டோர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டீம் ஐஓடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஐஓடியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஐஓடியினுடைய ஷெடியூல் போடுங்க, ஷெடியூல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷெடியூல் வந்துட்டு அவங்களுடைய கோச்சான ஐஃப்ளிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கும் கூட அவங்க வந்து ஷெடியூல் அப்டேட் பண்ணல, என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஐஓடியினுடைய பிளேயர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதில்ல. ஸோ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சேலரி கிடைக்கல, ஸோ டிவைஸ் கரெக்டான டிவைஸ் கிடைக்கல. ஸோ எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கிடைக்கல. ஸோ அது வந்து கிடைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஐஓடி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய வேண்டும். அவங்களுடைய டீமுக்கும் சரி, அவங்களுடைய ஓனர்ஸ்க்கும் சரி, அவங்களுடைய இன்வெஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து கம்பேக் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு தமிழ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ டீம் T1 டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ண போகிறேன். பர்சனலாக நான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோ பிளேயர், ஸோ அண்டர்டாக்லேருந்து ப்ரோ பிளேயராக மாறின ஒரு டீம், ஸோ அந்த டீம் கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கார்த்திக் ஈஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான கொஸ்டினாக கேளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுடைய கொஸ்டின் வந்து பார்த்தா அவங்ககிட்ட கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய பிளேயர்ஸ், ஸோ உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. மறக்காமல் கார்த்திக் ஈஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.